நாலு பேர் பார்க்கணும், நம்மள பத்தி பேசணும். ஆனா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்களை பத்தி பேசணும்னா அதுக்கு நீங்க அம்ரா ஜுவல்லரில தான் நகை வாங்கணும். நாடளாவிய ரீதியில் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 7 மணிக்கு அது தளர்த்தப்பட்டது. இதன்போது பொதுமக்கள் தமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் மும்முரமாக செயற்பட்டனர். இதனால் சதோச நிலையங்களிலும் பொது இடங்களிலும் பெருந்திரளான மக்கள் நீண்ட வரிசைகளில் இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இதன்போது இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டதோடு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியினால் வழங்கப்பட்ட அழுத்தப்பூர்வ அனுமதி மற்றும் நிறுவன அடையாள அட்டைகளுடன் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோர் பணிகளுக்கு செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்று நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இவ் ஊரடங்கு சட்டம் நாளை காலை 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இப்போ காலையில் 8 மணில இருந்து இப்போ 10-11 மணியாக போக போகுது. இவ்வளோ நேரம் போலியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ 11 எத்தனை மணிக்கு கரண்ட் போகணும்னு தெரியல. இப்போ 3 சின்ன பிள்ளைகள் நான் வீட்டில் விட்டுட்டு தான் வந்து இதில் நிற்கிறேன். அப்போ அங்கே ஃபுல்லாக சத்தி எடுக்குவேன். இப்போ எனக்கு போலியில் விட்டுட்டு போனால் எனக்கு இங்கே வந்து ஒன்றும் வேண்டிக்க வழியில். அப்போ சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, மா இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை, கரண்ட்டும் இல்லாட்டி என்னென்று நாங்கள் சீவிக்கிறது. இதுக்கு என்ன இது, இதுக்கு என்ன முடிவு கிடச்சிடல. சத்தோசாவுக்கு வந்தால் ஒரு ஆளாக எடுத்துக்கின்னு கதவை பூட்டி பூட்டி வழி அனுப்புகிறாங்க. 2 பேர் 3 பேர் போனால் அவங்களுக்கு கொடுக்குறாங்களும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ எண்ணெயை மட்டும் இன்னும் நிற்கிறாங்க பின்னுக்கு. அப்போ இவ்வளோ பேருக்கும் எண்ணெய்க்கு கொடுத்து முடிப்பாங்கன்னு தெரியல. அப்போ நாங்கள் சாப்பிட்றது இல்லையா, சாப்பிடாமலே அரசு பேர் செத்துருவாங்க போல இருக்குது. இந்த அரசாங்கம் இன்னும் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்று கொடுத்துட்டு போகணும் இல்லாட்டி பாறை எடுக்கிறாங்களை பார்த்து கொடுக்கணும்.